சத்பூஜை கொண்டாட்டத்தை முன்னிட்டு வடமாநில ரயில்களில் கட்டணம் 5 மடங்கு உயர்வு. இரண்டாம் வகுப்பு ஏசி கட்டணம் 11,000 ரூபாயை எட்டியதால் பயணிகள் அதிர்ச்சி. இன்று தமிழ்நாடு சட்டமன்ற சிறப்பு கூட்டம். ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்ப முடிவு. सूरसंहार निकवचंदूर अलेकड़ल तिरलुं भक्तर्कल அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்து தரப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி. திருச்செந்தூர் கோவிலில் நுழைவுச்சீட்டு வழங்காமல் பணம் பெறுவதாக விஷம பிரச்சாரம் என அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தால் அறநிலையத்துறை இருக்காது என ஒரு சிலர் மனப்பால் குடிப்பதாகவும் காட்டம். எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே வாரிய உறுப்பினருக்காக நடைமேடை மாற்றப்பட்ட பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்குமாறு ரயில்வே பொது மேலாளர் ஆரன் சிங் உத்தரவு. தமிழ்நாட்டில் அனைத்து வகை சொகுசு மற்றும் ஆடம்பர கார்களையும் வாடகை வாகனமாக பயன்படுத்த அனுமதி. நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று போக்குவரத்து துறை ஆணையர் அனுமதி அளித்து உத்தரவு. समूह வலைதளங்களில் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டாரத்தில் கடும் பனி மூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் இயக்கம். தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை வெளியிட்டது காங்கிரஸ். 18 வயதுக்கு மேற்பட்ட மாணவிகளுக்கு இலவச மின்சார ஸ்கூட்டர் வழங்கப்படும் என அறிவிப்பு. தெலங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளுக்கு நாள் முழுக்க இலவச மின்சாரம் வழங்கப்படும் என ராகுல் காந்தி உறுதி. 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி. 1 ஆட்சியாளர்களால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். மாநில உரிமைகளை 1 ஆட்சியாளர்கள் மதிப்பதில்லை என்றும் காட்டம். மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் 76% வாக்குகள் பதிவு. சத்தீஸ்கரில் 75% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். பாஜகவில் இருந்து விலகிய நடிகை விஜயசாந்தி மீண்டும் காங்கிரஸில் இணைந்தார். 2020 காங்கிரஸில் இருந்து விலகியவர் 3 பிறகு மீண்டும் சேர்ந்தார். உத்தரகாண்ட் சுரங்க விபத்தில் 7 சிக்கி தவிக்கும் தொழிலாளர்கள். பாறையை துளையிடும் இயந்திரம் உடைந்ததால் மீட்பு பணி நிறுத்தம். மியான்மரில் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 8 உட்பட 11 பேர் பலி. மேலும் 5,000 மியான்மர் மக்கள் இந்தியாவில் தஞ்சம். உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நாளை இறுதி யுத்தம். 2003 தோல்விக்கு பழி தீர்க்க காத்திருக்கும் இந்தியா. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. சாகச ஒத்திகையில் ஈடுபட்ட இந்திய விமானப்படை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.